कलये सुन्दराकारं सदैक प्रियदर्शनं अज्ञान नाशकं देवं सद्गुरु मुरलीधरं तमोघ्नाय हिमघ्नाय शत्रुघ्नाय अमितात्मने कृतघ्नघ्नाय देवाय ज्योतिषां पतये नमः। जानकीकांतस्मरणं जय जय राम राम सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரந்தம். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவியே அப்படின்னு ஒரு சர்க்கம் முடிவிலையும் நாம் பாராயணம் பண்ணக்கூடியது. ஆதி காவியம் வேதத்துக்கு அப்புறம் ஏற்பட்ட ஒரு நூல், ரொம்ப தொன்மையான ஒரு நூல். இதில் இல்லாத விஷயம் இல்லை. தர்மாத்மனோ குணவதோ லோகே ராமஸ்ய தீமதா அப்படின்னு பிரம்மாவே சொல்கிறார் வால்மீகியின் இடத்துல. தர்மத்தை அறத்தை போற்றக்கூடிய ஒரு நூல், பக்தியை ஊட்டக்கூடிய ஒரு நூல், ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய ஒரு நூல் ஸ்ரீமத் ராமாயணம். இதற்காக ஏற்பட்ட இந்த ஒரு கிரந்தத்தில் பிரசங்காதா வால்மீகி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போவார். அதெல்லாம் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆதுனிக விஞ்ஞானம், இப்போ லேட்டஸ்ட்டு நம்மளுடைய ஒரு டிஸ்கவரிஸில் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு நாம் எப்படி எவாப்ரேஷன், அதாவது ஜலம், தேங்கி இருக்கக்கூடிய ஜலம் சூரியனுடைய கிரணத்தினால அது எப்படி போய் ஒரு மேகத்தில் போய் தங்கி, அப்புறம் மேகம் நிறையா ஜலம் தேங்கினதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் சோன்னு மழையை பொழியிறது அப்படிங்கிறது நாம் எல்லாரும் படிச்சிருக்கோம். இது நம்ம சமீபத்தில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா? எவ்வளவோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு நம்ம கண்டுபிடிச்ச ஒன்று. இதை கிஷ்கிந்தா காண்டத்தில் நிறைய மழையை பற்றி, வருஷா காலத்தை பற்றி வர்ணிச்சுட்டு இருக்கக்கூடிய வால்மீகி பிரசங்கா தான் சொல்லிட்டு போறார். நவமாசம் கர்ப்பம் பாஸ்கரஸ்ய கபஸ்திவிஹி பீத்வா ரசம் சமுத்ராணாம் திரௌ பிரசூதே ரசாயனம் அப்படின்னு இதே எவாப்ரேஷன் பற்றி தொன்மையான ஆதி காவியம் முதல் முதல்ல தோன்றின ஒரு நூலில் வருது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இது ஒண்டி கிடையாது, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்கார். அவர் கையாண்ட சப்ஜெக்ட்ஸில் ஜோதிஷம் ஒரு விதி விலக்கு இல்லை, நிறைய ஜோதிஷ விஷயங்களும் சொல்லிட்டு போயிருக்கார் வால்மீகி. இதுவே வேதோப பிரம்மணார்த்தாய தௌ அக்ராஹயத பிரபு அப்படின்னு வேதத்துக்கு உபபிராமணமாக ஏற்பட்ட ஒரு கிரந்தமாக அமைஞ்சதுனால வேதாங்கமாக இருக்கக்கூடிய ஜோதிஷத்தை கையாளறது ரொம்பவே உச்சிதம்தான். வேதஸ்ய நிர்மலம் சக்ஷுகு அப்படின்னு ஜோதிஷத்துக்கு ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. வேற அங்கம் சொல்லாமல் ஜோதிஷத்தை வேதத்தினுடைய கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதற்கு காரணம், வேதம் பலவிதமான கர்மாக்களை விதிச்சுட்டு போயிருக்கு. இந்த காரியத்தை பண்ணி, இந்த காரியத்தை பண்ணி, இந்த காரியத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கு வேதம். ஆனால் அந்தந்த காரியம் காலத்தை அனுசரித்து தான் பண்ண வேண்டியதாக அமைஞ்சிருக்கு. நம்ம மாட்டுக்கு தாறுமாறாக பண்ணுறதுக்கு இல்லை அந்த காரியங்கள்னா அப்புறம் விபரீதமான பலன் கொடுத்துட்டு போயிடும். இப்போ எந்த காலத்தில் வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கர்மா, வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய செயல்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம், அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு ஜோதிஷம்தான், ஜோதிஷம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் தான் நம்மளுக்கு கை கொடுக்கறது. அதனால்தான் தஸ்மாதிதம் காலவிதான சாஸ்திரம், காலவிதான சாஸ்திரம். எந்த ரித்துவில், எந்த பட்சத்தில், எந்த திதியில், எந்த நட்சத்திரத்தில், எந்த வாரத்தில், எந்த முகூர்த்தத்தில் இந்த காரியம் பண்ணலாம் அப்படின்னு காலத்தை வரையறுக்கிறதுனால ஜோதிஷத்துக்கு ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வேதாங்கத்தில் முக்கியமான ஒரு அங்கம், அதனால்தான் கண்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வேதத்துக்கு ஆறு அங்கங்கள் இருக்கோ அதே மாதிரி ஜோதிஷத்துக்கும் ஆறு அங்கங்கள் இருக்கு. ஒரு ஒரு கிரந்தக்காரர் வேற வேற விதமாக இதை பிரித்து சொன்னாலும் கூட, இதை கிளாசிஃபை சப் கிளாசிஃபை பண்ணாலும் முக்கியம் இந்த ஆறு விஷயம். ஒன்று கோலம், இந்த ஜகத்தை பற்றியதான ஒரு ஞானம் விஷயம். இன்னொன்று கணிதம், ஜோதிஷம்னாலே கணிதம் தானே, அதனால அதுவே ஒரு தனி அங்கமாக இருக்கு. அடுத்தது பிரஷ்னம், நாம் ஒரு பிரஷ்னா அப்படிங்கிற சம்ஸ்கிருத வடமொழி சொல்லுக்கு கேள்வி அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு கேள்வி நாம் கேட்டால்
அந்த கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த டிரான்சிட் பிளானட்ஸினுடைய டிரான்சிட் அந்த கோச்சாரம்னு சொல்கிறோமோனோ அந்த நேரத்துக்கு கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த கிரகங்களினுடைய பிளேஸ்மெண்ட் அவ இருக்கக்கூடிய ஸ்தானத்தை கொண்டு சொல்லக்கூடிய பலன் பிரஷ்னம். அப்புறம் ஜாதகம், பிறந்த எந்த நேரத்தில் பிறந்திருக்கோம், எந்த தேதியில் பிறந்திருக்கோம், எந்த ஊரில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு நம்ம பிறந்த நேரத்தில் எப்படி வானத்தில் எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஜாதகம் அப்படின்னு பெயர். அடுத்தது நிமித்தம், தற்காலிக லட்சணம். நம்ம சில சமயங்களில் ஏதாவது ஒன்று காதில் கேட்போம், நம்மள அறியாமல் ஏதாவது ஒரு சப்தம் நம்ம காதில் பதியும், இல்லை ஏதாவது ஒரு அசைவு, ஏதாவது ஒரு சகுனத்தை கொண்டு ஏதாவது ஒரு பலன் சொல்லுவோமாகில் அதற்கு நிமித்தம் என்று பெயர். அப்புறம் முகூர்த்தம், முகூர்த்தம் நாம் எல்லாருக்குமே தெரியும், ஏதாவது ஒரு சுபமான எந்த ஒரு சுபமான காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கும் நம்ம ஒரு நேரம் குறிப்போமே அதற்கு முகூர்த்தம் அப்படின்னு பெயர். இதெல்லாம் முக்கியமான அங்கங்கள் ஜோதிஷத்துக்கு. இந்த ஜோதிஷத்தை கொண்டு வால்மீகி பலவிதமான உவமைகள் சொல்லியிருக்கார் வால்மீகி ராமாயணத்தில். அதுலேயே அவருக்கு எவ்வளோ ஒரு ஜோதிஷ ஞானம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. நாம் ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்திலிருந்து ஒரு சில உதாரணங்கள் எங்கெங்கெல்லாம் வால்மீகி ஜோதிஷ சாஸ்திரத்தை கையாண்டிருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நாம் பார்ப்போம். எதாவதா பார்க்க முடியாது, அதற்கு ரொம்ப காலமாகும், ரொம்ப மாதங்கள் ஆகும். அதனால் ஒரு ஒரு காண்டத்திலும் ஒரு ஒரு உபமானம், ரெண்டு ரெண்டு உபமானத்தை கொண்டு எவ்வளவு அழகாக இந்த வால்மீகி ஜோதிஷத்தை கையாண்டிருக்கார் அப்படின்னு நாம் பார்க்கலாம். பால காண்டத்தில் முக்கியம் ஸ்ரீராமபிரானினுடைய அவதாரம். ராமர் அவதாரம் பண்ணும்பொழுது ராமர் பிறந்தார், அவதரிச்சார் அப்படின்னு சொல்லறதுக்கு பதில வால்மீகி ராமபிரானினுடைய ஜாதகத்தையே கொடுத்துடுறார். ததச்சத்வாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தியே ஸ்வோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசூம் கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதௌ இந்துனா சஹ ரோத்யமானே ஜெகந்நாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜனயத் ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். இது 18வது சர்க்கத்தில் வரக்கூடிய ஸ்லோகங்கள். இதில் வால்மீகி ராமபிரானினுடைய ஜாதகத்தையே கொடுத்துடுறார். கர்க்கட லக்னம் அப்படின்னு சொல்கிறார், கட்டக லக்னத்தில் பிரபு ஸ்ரீராமர் அவதரிச்சிருக்கார். ஸ்வோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு, அஞ்சு கிரகங்கள் உச்சத்தில் இருந்துதாம். லக்னத்தில் யார் யார் இருந்தான்னு சொல்கிறார். வாக்பதௌ இந்துனா சஹ, இந்து அப்படின்னா சந்திரன், வாக்பதிஹி அப்படின்னா குரு. கட்டக லக்னத்திலேயே பிரபு ஸ்ரீராமருக்கு இரண்டு கிரகங்கள் இருந்துதாம். ஒன்று லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன், அவரும் அவரோட கூட குரு ப்ரஹஸ்பதி என்கின்ற குரு. அவர் வந்து கட்டகத்தில் தான் உச்சமாவார், உச்சம் பெற்ற ஒரு சுபரான குரு சந்திரனோடு இருந்தாராம். மேலும் இந்த சந்திரனும் புனர்வசு நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் வேற இருந்தது அப்படிங்கிறது இந்த லக்னம் லக்னாதிபதியினுடைய ஒரு விசேஷம். பஞ்ச கிரகங்கள் உச்சம், ஸ்வோச்ச ஸ்வோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு அப்படின்னு குரு ஒரு உச்ச கிரகம் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்புறம் அவருடைய ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது சிம்மத்தில் ராகு இருக்கார். எப்போ சிம்மத்தில் ராகு இருக்கோ அதே மாதிரி 7வது ஸ்தானத்தில் கேத்து கும்பத்தில் இருக்கணும். லக்னத்திலேயோ குருவும் சந்திரனும், சிம்மத்திலேயோ ராகு, துலாத்தில் சனீஸ்வரன் இருக்கார், சனி சனீஸ்வரன். அவர் துலாத்தில் தான் உச்சமடைவார், உச்ச சனி. அப்புறம் மகரத்தில் அங்காரகன் என்கின்ற செவ்வாய், மகரத்தில் தான் செவ்வாய் உச்சம் அடைவார். கும்பத்தில் கேது ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்புறம் மீனத்தில் சுக்கிரன், சுக்கிரன் மீனத்திலாம் உச்சம் அடைவார். அப்புறம் மேஷத்தில் சூரியனும் புதனும் இருக்கா, சூரியன் மேஷத்தில் தான் உச்சமாவார். அவர் சித்திர மாசத்தில் தானே பிறந்திருக்கார், அதனால் சூரியன் மேஷத்தில் இருக்கார். அப்படி அஞ்சு கிரகங்கள் உச்சமாக இருக்குது ராமருடைய ஜாதகத்தில், ராமபிரானின் ஜாதகத்தில். குரு உச்சமாக இருக்கார், துலாத்தில் சனி உச்சமாக இருக்கார், மகரத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கார், மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கார், மேஷத்தில்
சூரியன் உச்சமாக இருக்கார். இப்படி அஞ்சு கிரகங்கள் உச்சமாக இருந்தால் இதற்கு வியாக்கியானம் பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப அழகாக சொல்கிறா, பஞ்சோச்சே லோகநாயக அப்படின்னு சொல்கிறார். அஞ்சு கிரகங்கள் உச்சமாக இருந்தால் அவர் இந்த லோகத்துக்கே நாயகனாக இருப்பான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த கிரகங்களினுடைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய வால்மீகி சொல்கிறார், போத்தியமானே ஜெகந்நாதம் அப்படிங்கிறார். பலனையும் சேர்த்து சொல்லிடுறார். லோகநாதன் லோகநாயக அப்படின்னு ஜோதிஷ கிரந்தம் சொல்கிறது, வால்மீகி ராமாயணம் ஜெகந்நாதம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் முக்கியமாக அவருடைய லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை தான ரொம்ப மெனக்கட்டு சொல்கிறார் வால்மீகி. குருவும் சந்திரனும் இருந்தார் அப்படின்னு, குரு உச்சமேற அடைகிறார் அப்படின்னு. அந்த லக்னத்தில் அந்த ரெண்டு கிரகங்கள் இருக்கிறதுனால ரெண்டு பலன் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பலன், எல்லாரும் நமஸ்கரிக்கக்கூடிய ஒருவராக இருப்பாராம். ராமாயணத்திலையும் வருது, புரோத்தியமானே ஜெகந்நாதம் சர்வலோக நமஸ்கிருதம் அப்படின்னு. எல்லா லோகம் இருக்கக்கூடிய எல்லாரும் நமஸ்கரிக்கக்கூடிய அப்பேற்பட்ட ராமன் அவதரிச்சார் அப்படின்னு. இரண்டாவது பலன், அனைத்து சாமுத்திரிகா லக்ஷணங்களும் உடையவராக இருப்பாராம். அதனால தான் அடுத்த ஸ்லோகத்திலே கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம், சர்வலக்ஷண சம்யுதம் அப்படின்னு வால்மீகியும் பலனியும் கூடவே சொல்லிட்டு வர மாதிரி இந்த ஸ்லோகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. இப்படி பாலகாண்டத்தில் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கட்டம் அப்படிங்கிறது ராமபிரானுக்கும் சீதைக்கும் நடக்கக்கூடிய ஒரு விவாகம். விவாகம் நடந்து முடிஞ்சு திருப்பி அயோத்தியை பார்க்க வரா. அயோத்தியை பார்க்க வந்துட்டே இருக்கும்பொழுது தசரதருக்கு ஒரு விஷயத்தை பார்த்து தசரதர் குழம்புறார். கோராஸ்மபக்ஷிணோ வாச்சோ வியாஹரந்தி ததஸ்ததா பௌமாஶ்சைவ மிருகா சர்வே கச்சந்தி ஸ்ம பிரதக்ஷிணம். தசரதர் பார்க்கிறார், பெரிய படையா கிளம்பிட்டு வராளோனோ, மேலே பார்த்தா காக்கா முதலிய பட்சிகள் கோரமான சப்தங்கள் இட்டுன் இருக்கான். இப்படி காக்கா முதலிய பட்சிகள் கோரமா சப்தம் விட்டுது அப்படின்னா ஏதோ நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத காண்பிக்கிறதா அமையிறது. அடுத்த க்ஷணம் பார்த்தா பூமியில, ஆகாசத்துல ஒரு நிமித்தம், பூமியில பார்த்தா இவ போகக்கூடிய சைன்யத்தை பிரதக்ஷிணமா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய மான்கள்னா சுத்தின்னு இருக்கான். இப்படி ஆச்சு அப்படின்னா ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஆகாசத்தில் பார்த்தா ஒரு நிமித்தம், பூமியில் பார்த்தா ஒரு நிமித்தம், ரெண்டும் தனித்தனியாக நடக்கல, ரெண்டும் சேர்ந்து நடக்கிறது, இதற்கு எப்படி நான் பலன் கணிக்கிறது அப்படின்னு தசரதருக்கு புரியல. கொஞ்சம் பயப்படுறார். பயந்து வசிஷ்டர், தன்னுடைய ஆச்சாரியனான வசிஷ்டரை அணுகி அவரிடத்துல கேட்கிறார். வசிஷ்டர் சொல்கிறார், இப்படி நடக்கிறது அப்படின்னா ரொம்ப பெரிய ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது, அந்த ஆபத்து வந்த வேகத்தில் விலக போகிறது அப்படின்னு அவர் சொன்னது தான் தாமதம். அங்கேருந்து பார்த்தா பார்கவராமர் வந்துடுறார், பரஷுராமர் வரார். பரஷுராமர் வந்தவுடனே அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள், அங்கே தசரதர் விழுந்து சரணாகதி பண்ணுறார், எல்லாரும் பயப்படுறா, பயந்து மூர்ச்சையாகி எல்லாரும் கீழே விழுந்துடுறா. அப்புறம் ராமபிரான் பரஷுராமரை கர்ப்பங்கப்படுத்தி திருப்பி அனுப்புகிறார். உடனே தான் எல்லாரும் எழுந்துக்கிறா. வசிஷ்டர் கணிச்சபடியே நடக்கிறது. முதல்ல ஒரு பேராபத்து நிகழது, அப்புறம் அந்த ஆபத்து எந்த வேகத்தில் வந்ததோ அந்த வேகத்திலேயே திருப்பி நிவர்த்தி ஆயிடுது அப்படிங்கிறது பாலகாண்டத்தில் நாம் நிமித்தத்தை கொண்டு வால்மீகி நம்மளுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறையா வால்மீகி நிமித்தத்தை கொண்டே சொல்லிட்டு போவார், நாம் பார்க்க போகிறோம். அடுத்தது அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டத்தில் முக்கியமான விஷயம், ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு தசரதை தயார்படுத்துறது. அப்படி தசரதர் ராமரை கூப்பிட்டு பலவிதமான காரணங்கள் சொல்கிறார். எவ்வளவு காரணம் சொன்னாலும் ராமர் கன்வின்ஸ் ஆன மாதிரி அவருக்கு தெரியல. அதனால இன்னொரு ஒரு முக்கியமான காரணம், தசரதர் ராமர் ஒண்டி தனியா கூப்பிட்டு சொல்றார், அவஷ்டப்தம் சமே ராம நக்ஷத்ரம் தாருணைர் கிரகைஹி ராஜாஹி மிருத்யும் ஆப்னோதி கோராம் வாபதம் ரிச்சதி. எனக்கு நிறைய துஸ்வப்னங்கள்னா ஏற்படுறது, ஆகாசத்துல பார்த்தாலும் நிறைய துர்நிமித்தங்கள்னா கண்ணுக்கு ஏற்பட்டது, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது ராமா. அதனால சில ஜோதிஷர்களை அணுகி என்னுடைய ஜாதகத்தை காண்பித்தேன். அவள் சொன்னால் என்னுடைய நட்சத்திரத்தை, என்னுடைய நட்சத்திரத்தை குரூரமான கிரகங்கள்னால் சூழ்ந்திருக்கு, ராகு
சூரியன், செவ்வாய் இந்த மூணு கிரகங்கள் என்னுடைய நட்சத்திரத்தை சூழ்ந்திருக்கு. இப்படி நடக்குமாகில் மிருத்யு மரணம் நிகழ்ந்துடும், அதோட ஏதோ ஒரு பெரிய ஆபத்தும் வந்தாலும் வரும் அப்படின்னு ஜோதிஷர்கள்னா சொல்லியிருக்கா. அதனால எனக்கு மரணம் ரொம்ப சமீபத்தில் இருக்குதாமா, எனக்கு மரணம் வரத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய பிராணனை விடறதுக்கு முன்னாடி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடணும்னு ஆசைப்பட்றேன், அதனாலையும் நான் சீக்கிரமாக பட்டம் கட்டணும், உனக்கு கட்டி வைக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னு தசரதர் சொல்லுறது நாம் இங்கே கவனிக்கலாம். இங்கே தசரதர் கணிச்சா மாதிரியே இந்த விஷயத்தை சொல்லி ஒரு வாரத்துக்குள்ள தசரதர் தன்னுடைய பிராணனை விட்டுடுறார் அப்படின்னு மீதி வரக்கூடிய கதை. அடுத்தது அரண்ய காண்டம். அரண்ய காண்டத்தில் முதல்ல ஒரு பெரிய யுத்தம் நடைபெறுறது. கரன், தூஷணன் முதலியவர்கள் 14,000 ராட்சசர்களை திரட்டிண்டு வந்து ராமரோட யுத்தம் பண்ணறதுக்கு இருக்கா. அந்த யுத்தம் பண்ண இருக்கும்போது நிறைய நிமித்தங்களை சொல்லிகிட்டே வரார் வால்மீகி. அதில் ஒரு விஷயம் சொல்கிறார், கரன் ஓடி வரும்பொழுது ஓடி வர கரனை பார்த்து ஓநாய்கள்னால் ஊழையிட்டு தான், இதுவே அவனுக்கு மரணம், அவன் பக்கம் அபஜயம், ஒரு பெரிய அபமானம், ஒரு பெரிய கஷ்டத்தை அவன் சந்திக்க இருக்காங்கிறதுக்கு ஒரு சூச்சனையாக அமையிறது. அன்னைக்கு என்ன நாள் இந்த கர தூஷணை முதலிய 14,000 ராட்சசர்களோட ராமபிரான் யுத்தம் பண்ணாரே அது எந்த நாள்னு பார்த்தா, ஜக்ராஹ சூரியம் ஸ்வர்பானுஹும் அபர்வணி மகாகிரக அப்படிங்கிறார். ஸ்வர்பானுனா ராகு, ராகு சூரியனை விழுங்கின ஒரு நாளாம் அது. அதாவது அபர்வணி மகாகிரக, அது பௌர்ணமியும் கிடையாது, அது அமாவாசையும் கிடையாது, இது ரெண்டும் இல்லாத ஒரு சூரிய கிரகணம் அன்னைக்கு ராமபிரானுக்கும் 14,000 ராட்சசர்களுக்கும் யுத்தம் நடந்தது அப்படின்னு வால்மீகி தெரிவிக்கிறார். மேலும் அரண்ய காண்டத்தில் முக்கியமான இன்னொரு ஒரு சம்பவம் என்றால் அது சீதா அபகரணம் தான். ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிடுறான். ராவணன் சீத்தையை தூக்கிட்டு போகிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ராமரை அப்புறப்படுத்தினாலும் லக்ஷ்மணரை அப்புறப்படுத்தினாலும் ராவணனால் சீத்தையெல்லாம் அப்படி தூக்கிட்டு போயிட முடியாது. காரணம், ராவணனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாபம். ரம்பையும் அது மாதிரி சாபம் கொடுத்துருக்கா, வேதவதியும் அது மாதிரி சாபம் கொடுத்துருக்கா. என்ன சாபம்னா, அனுமதி இல்லாமல் அவன் ஒரு பெண்ணை அணுகினான் அப்படின்னா அவனுக்கு மரணம் நிகழும் அப்படின்னு ஒரு சாபம் அவனுக்கு இருக்குது. இப்போ சீத்தையோ அவன் அபகரிச்சுட்டு போயே ஆக வேண்டியது, மனசுலேயோ கல்மஷம் இருக்கு, அனுமதி இல்லாமல் எப்படி நான் அபகரிக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது ராவணன் என்ன பண்ணினானா, ஒரு மாத்ரு ஸ்வபாவத்தில் சீத்தையை தன்னுடைய தாயார் மாதிரி நினச்சிண்டு சீத்தையை அபகரிச்சுட்டானாம். அதனால்தான் அவன் அவனுக்கு மரணமும் நிகழலை அந்த ஒரு சமயத்தில். இந்த ஒரு நுட்பமான விஷயத்தை வால்மீகி கிரகத்தை உவமையாக கொண்டு அந்த வாயிலாக தான் இதையே நம்மளுக்கு விளக்கிறார். எப்படி ராவணன் தூக்கிட்டு போனான் அப்படின்னா, உதகே ரோஹிணிம் யதா அப்படின்னு ஒரு அழகான உவமை கொடுக்குறார் வால்மீகி. புதன் என்கின்ற கிரகணம் ரோஹிணி என்கின்ற நட்சத்திரம். புதன் அப்படிங்கிற கிரகம் சந்திரனினுடைய புத்திரன், போதனகா இந்து புத்திரகா அப்படின்னு வராக விகிதரே சொல்கிறார். இந்து புத்திரக, சந்திரனினுடைய புத்திரன் புதன். நட்சத்திரங்கள் யாவையும் சந்திரனினுடைய மனைவிகளே. அப்போது இந்த ரோஹிணி என்கின்ற நட்சத்திரமும் சந்திரனினுடைய மனைவி. அப்படி அப்போ பார்த்தா ஒரு விதத்தில் புதனுக்கு தாயார் தாயாருக்கு துல்லியம் இருக்கக்கூடிய இந்த ரோஹிணி என்கின்ற நட்சத்திரம், புதனுக்கு எப்படி அம்மாவுக்கு துல்லியமாக புதன் எப்படி இந்த ரோஹிணி அப்படிங்கிற நட்சத்திரத்தை அணுகுவானோ, ரோஹிணி அணுகுவானோ, அதே மாதிரி ராவணன் சீதையை அணுகினான் அப்படின்னு கிரகங்களின் வாயிலாக இந்த ஒரு நுட்பமான விஷயத்தை வால்மீகி நமக்கு விளக்கிறார். இப்படி தூக்கின்னு போகும்பொழுது ஜட்டாயு வந்து ராவணனோட யுத்தம் பண்ணி ஜட்டாயு கீழே விழுந்துடுறார். அந்த சமயத்தில் ராமபிரான் ஓடி வரார். ராமருக்கு ஹித்தமாக ஜட்டாயு ஒரு வார்த்தை சொல்கிறார், ஏனையா தோ முகூர்த்தேன சச்சதா குஸ்தனா புதத்து ஸ்வப்ரியாம் ஜானகீம் ஹிருத்வா ராவணோ ராட்சசேஸ்வரா விந்தோ நாம முகூர்த்தோயம் சஜகா புஸ்தனாபுதத்து. ஜட்டாயு சொல்கிறார், கவலைப்படாத, ராவணன் தூக்கிண்டு போன இந்த முகூர்த்தத்துக்கு விந்தம் அப்படின்னு பெயர். இந்த முகூர்த்தத்தில் தூக்கிண்டு போகக்கூடாது, ஒரு காரியத்தில் நாம் இறங்கக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாது, அவன் ஒரு முட்டாள்.
இதற்கு நான் பலன் சொல்றேன் கேளு, கண்டிப்பா உனக்கு திருப்பி சீதை கிடைச்சிருவா. ரொம்ப காலம் கழிச்சு இல்ல, ரொம்ப சமீபத்துல ரொம்ப சீக்கிரமாவே சீதை கிடைச்சிருவா. எந்த ஸ்திதியில சீதையை நீ தொலைச்சியோ அதே ஸ்திதியில உனக்கு சீதை திருப்பி கிடைப்பா. ராவணனுக்கு ஒரு பெரிய ஆபத்து, அவனுக்கு மரணமே நிகழ போகுது. எப்படி ஜட்டாயு இதெல்லாம் சொல்ற? விந்தோநாம முகூர்த்தோசௌ, இதுதான் இந்த முகூர்த்தத்தினுடைய பலன் அப்படின்னு ஒரு கழுகு, ஒரு 60,000 வருஷம் வாழ்ந்த ஒரு கழுகு முகூர்த்தத்துக்கு ஒரு பலன் சொல்றத அரண்ய காண்டத்துல நம்ம பார்க்கலாம். கிஷ்கிந்தா காண்டத்திலையும் ஒரு நிமித்தம் ரொம்ப அழகா சொல்றார் வால்மீகி. சீதா கபீந்திர க்ஷணலாச்சராணாம் வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்தி அப்படிங்கிறார். கிஷ்கிந்தா காண்டம் ஆரம்பிச்ச உடனே சுக்ரீவனுக்கும் ராமபிரானுக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டு விடுறது. அந்த நட்பு ஏற்பட்ட சமயம் மூணு பேருக்கு ஒரே விஷயம் நடந்துதான். சொன்ன விஷயமும் அழகு, சொன்ன விதமும் அழகு வால்மீகி. எந்த மூணு பேர்? சீதா கபீந்திர க்ஷணலாச்சரன். சீதைக்கு, ராவணனுக்கு, வாலிக்கு, இவா மூணு பேருக்கும், ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் எந்த தருணம் நட்பு ஏற்பட்டதோ அதே தருணம் இவா மூணு பேருக்குமே இடது கண்ணு துடிச்சுதான். பொதுவா புருஷர்களுக்கு, ஆண்களுக்கு இடது கண்ணு துடிக்க கூடாது, பெண்களுக்கு இடது கண்ணு துடிக்கணும். ஆண்களுக்கு இடது கண்ணு துடிச்சுது அப்படின்னா ஏதோ நடக்கக்கூடிய வர இருக்க ஏதோ ஒரு கஷ்டத்தை அது முன்கூட்டியே சொல்லறதா ஆகும். பெண்களுக்கு இடது பக்கம் இடது கண்ணு துடிச்சுது அப்படின்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு நன்மை ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம். இவா ரெண்டு பேருக்கும் எந்த நேரத்துல நட்பு ஏற்பட்டதோ அதே நேரம் பாருங்க, பின்னாடியே வாலி தன்னுடைய பிராணனை விட போறான், ராவணன் தன்னுடைய பிராணனை விட போறான், சீதைக்கு திருப்பி ராமர், ராமருக்கு திருப்பி சீதை கடக்க போறா. இது மூணுமே ஒரே நிமித்தம், மூணு பேருக்கு ஒரே சமயம் நடந்தத வால்மீகி நம்மளுக்கு எடுத்து சொல்றது ரொம்பவே அழகு. கிஷ்கிந்தா காண்டத்துடைய கடைசியில ஆஞ்சநேய சுவாமி லங்கைக்கு பறக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்றார். அப்போ தீர்மானம் பண்ணும் பொழுது என்னுடைய பிரயாணம் எப்படி இருக்கணும், என்னுடைய பயணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பொழுது ஆஞ்சநேயன் சொல்றார், பவிஷ்யதிஹி மே பந்தாஹ ஸ்வாதே பந்தா இவாம்பரே அப்படிங்கிறார். சுவாதி நட்சத்திரத்தினுடைய பாதை எப்படி இருக்குமோ, சுவாதி நட்சத்திரத்தினுடைய பாதை விஸ்தாரமா இருக்குமா, விரிந்ததாக இருக்குமா? சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரமே ராகுவினுடைய நட்சத்திரம், சாயா கிரகத்தினுடைய நட்சத்திரம். விரிந்ததாக விஸ்தாரமாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி என்னுடைய பிரயாணம், என்னுடைய பாதையும் அமையட்டும். இவரே ரகசியமாக தான் போக போறார். யாரும் பார்க்காத பொழுது, யாரும் பார்க்காத வண்ணம் தான் இவர் லங்கைக்குள்ள ஊடுருவி போய் தேட போறார். அதனால சாயா கிரகத்தினுடைய ஒரு நட்சத்திரத்தினுடைய பாதைய தனக்கு ஒரு ஆதர்சமான பாதையா சொல்றது ரொம்பவே அழகு. இதற்கப்புறம் சுந்தர காண்டம். அதுல ஆஞ்சநேய சுவாமி சல்லுன்னு பறக்கிறார். பறக்கும்பொழுது வால்மீகிக்கு என்ன வேணா தோணிருக்கலாம். எப்படி பறக்கிறார், இந்த பக்ஷி மாதிரி பறக்கிறார், அந்த பக்ஷி மாதிரி பறக்கிறார், சொல்றார் எல்லாத்தையுமே. ஆனா பாருங்கோ வால்மீகி சொல்றார், கேயதா நிபபத்யுல்கா ஹுத்தராந்தா வினிஸ்ருதா அப்படிங்கிறார். வால் நட்சத்திரம்னு இருக்கோணும், ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவோம், காமெட் அப்படின்னு சொல்லுவோம். சூரியனுடைய ஒரு சம்பந்தம் ஏற்படுறதுனால அதற்கு ஒரு வால் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஆஞ்சநேய சுவாமி பெரிய உருவத்தை எடுத்துன்னு சருன்னு பறக்கிறார். ஆஞ்சநேயரோ வானரன், அவருக்கோ ரொம்ப அழகா வால் இருக்கும், அந்த வாலும் மேல் நோக்கி அப்படி இருக்கான். அதை பார்க்கும் பொழுது வால்மீகிக்கு தோணுது, ஒரு வால் நட்சத்திரம் தான் பறந்துட்டு, ஒரு காமெட் தான் பறந்து போயிட்டு இருக்கோ அப்படின்னு வால்மீகிக்கு தோணி ஒரு உபமானம் சொல்றார். பறந்து போயிட்டே இருக்கும் பொழுது சிம்மிகை அப்படின்னு ஒரு ராட்சசி வரா. அந்த ராட்சசி ஆஞ்சநேயரை தடுக்கிறா. ஆஞ்சநேயர் பழைய மாதிரி பறக்க முடியல, ஏனும் புரியல. பார்த்தா சிம்மிக்கை ஒரு விசேஷமான சக்தி இருக்கு. அவ வந்து நிழலை பிடிச்சு, அந்த அந்த யாரினுடைய நிழலோ அவளினுடைய நிழலை பிடிச்சு அவளே இழுத்துருவாளாம் இந்த சிம்மிக்கை. அது மாதிரி ஆஞ்சநேய சுவாமியினுடைய நிழலை பிடிச்சு இழுத்து ஆஞ்சநேயரையே இழுக்கிறா. ஆஞ்சநேயரை உணர்ந்து விட்டார். உணர்ந்து என்ன பண்ணலாம்னு சிந்தனை பண்ணி அடுத்த க்ஷணம் ஆஞ்சநேய சுவாமி அவருடைய வாய் வழியா போய் வயத்தை கிழிச்சுண்டு வெளில வந்துடுறார். இப்போ நிழல் தானே, சாயை தானே பிடிச்சு இழுக்கிறா. சாயையை பிடிச்சு இழுக்கக்கூடிய இந்த சிமிக்கையினுடைய வாய்க்குள்ள போகக்கூடிய ஆஞ்சநேயனை பார்த்து வால்மீகி சொல்றார், கிரஸ்யமானம் யதாச்சந்திரம் பூர்ணம் பருவணி ராகுனா அப்படிங்கிறார். ஒரு சந்திர கிரகணம் மாதிரி எப்படி ராகு
வந்து சந்திரனை அப்படியே கிரஸ்யமானம் யதா சந்திரம், எப்படி சாப்பிடுமோ எப்படி பிடிச்சு இருக்குமோ அதே மாதிரி ராகு மாதிரி இருக்காளாம் இந்த சிம்மிகை, சந்திரன் மாதிரி இருக்காராம் ஆஞ்சநேய சுவாமி. இந்த உபமானம் ரொம்பவே அழகு. ஏன்னா அதுவும் ஒரு சாயா கிரகம். சாயா கிரகத்தை சாயையை பிடிச்சு இழுக்கக்கூடிய சிம்மிகைக்கு சொல்றது ஒரு அழகு, ரொம்பவே பொருத்தம். ரெண்டாவது கிரகணம் ஏற்பட்டு ஏற்பட்ட அந்த கிரகங்கள்லாம் இருக்கு, சூரியனோ சந்திரனோ அப்படியே கிரகணம் ஏற்பட்டு அப்படியே இருந்தா அப்படின்னு இருக்கவே இருக்காது, கிரகணத்துலேருந்து வெளில வந்துடுவா. கிரகணம் ஏற்படுறதுங்கிறது ரொம்ப ஒரு சில ஒரு துளி நேரங்கள் தான் இருக்குமே ஒழிய ரொம்ப நேரம் இருக்காது. அதே மாதிரி இங்கே ஆஞ்சநேய சுவாமி கிரகணம் ஏற்பட்ட மாதிரி வாய்க்குள்ளே போகிறார், அடுத்த க்ஷணம் குறிச்சுண்டு கடைசியில் வெற்றிங்கிறது ராகுவுக்கு இல்லை, வெற்றிங்கிறது சந்திரனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி, வெற்றிங்கிறது இங்கே சிம்மிகைக்கு இல்லை, வெற்றிங்கிறது ஆஞ்சநேயனுக்கு தான் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு உவமை ரொம்ப அழகாக வால்மீகி இங்கே நம்மளுக்கு அமைச்சிருக்கார். அடுத்தது ஆஞ்சநேயன் சீதையை பார்த்தாச்சு, சீதை கிட்ட நான் ராமனிடத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தூதன் அப்படின்னு போய் தெரிவிக்க போகிறார். அது தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஏதோ ஒரு சுப செய்தி காத்துன்ருக்கு அப்படின்னு சீதைக்கு தெரிஞ்சு கொடுத்தான். சுபாம் நிமித்தானி சுபானி பேஜிரே நரம் ஸ்ரீயாதுஷ்டம் இவோபஜீவினஹா அப்படிங்கிறார் வால்மீகி. ஒரு சர்க்கம் முழுக்க சீதா பிராட்டிக்கு என்னென்ன சுப நிமித்தங்கள்னா ஏற்பட்டது அப்படிங்கிறார் வால்மீகி. அவளுக்கு இடது கண்ணு துடிச்சுதான், இடது புஜம் தோள்பட்டை துடிச்சுதான், இடது தோல் துடிச்சுதான், இடது தோல் இடது தொடை துடிச்சுதான், அவளுடைய அவள் உடுத்தின்னு இருக்கக்கூடிய புடவை அந்த முடிச்சு அவிழ மாதிரி அவிழ்ந்துதான். இதெல்லாம் வச்சுட்டு சீதைக்கு தோணித்து நமக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மை காத்துன்ருக்கு அப்படின்னு தோணித்தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி நிமித்தங்கள் வால்மீகி நம்மளுக்கு சொல்லிட்டு போகிறார். அடுத்தது யுத்த காண்டம். யுத்த காண்டத்தில் ராமருக்கும் ராவணனுக்குமே யுத்தம் நடக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அந்த யுத்த காண்டத்தில் ஆரம்பத்தில் ஆஞ்சநேயன் வந்து சீதை இருக்கக்கூடிய நிலையை சொல்லி பிரபு இங்கே தான் இருக்கார், நம்ம உடனே போகணும் அப்படிங்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. பிரசிரவணகிரியில் எழுந்துருளியிருக்கார் சக்கரவர்த்தி திருமகன். அப்போது கிளம்பும்பொழுது கிளம்பலாம் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு பிரபு வரார். அஸ்மின் முகூர்த்தே சுக்ரீவ பிரயாணம் அபிரோச்சையே அப்படிங்கிறார் ராமபிரான். சுக்ரீவா இந்த முகூர்த்தத்துலாம் நம்ம கிளம்பணும், ஏன் தெரியுமா? இந்த முகூர்த்தத்துக்கு ஜெயம் அப்படின்னு பெயர், விஜயம் அப்படின்னு பெயர். இந்த முகூர்த்தத்தை துவங்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் ஜெயத்தையே தான் கொடுக்கும். அதனால இந்த முகூர்த்தத்தில் நான் கிளம்ப போறேன், நாம் எல்லாருக்கும் ஜெயம் ஏற்பட போறது. மேலும் உத்தரா பல்குனி ஹ்யத்ய ஸ்வஸ்து ஹஸ்தேன யோக்ஷதே அபிப்ரயாம சுக்ரீவ சர்வாணீக சமாவிருதாக. இன்னைக்கு உத்தர பல்குனி என்கின்ற நட்சத்திரம் முதல் பாதம் சிம்மத்தில் வரும், மீதி மூணு பாதம் கண்ணியில் வந்துடும். சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்தர பல்குனி இல்லை, கண்ணியில் இருக்கக்கூடிய உத்தர பல்குனி. உத்தர பல்குனி நட்சத்திரம் இன்னைக்கு, அடுத்தது உடனே ஹஸ்தம் வந்துடும். அதனால நம்ம இன்னைக்கே கிளம்பணும் அப்படிங்கிற என்ன காரணமாக இருக்கும்? இதற்கு உரை எழுதி உள்ள உரை ஆசிரியர்கள்னா சொல்கிறா, ராமபிரானுடைய நட்சத்திரம் நமக்கே தெரியும், புனர்வசு புனர்பூசம். புனர்வசுலேருந்து நம்ம உத்தர பல்குனி எத்தனாவது நட்சத்திரம்னு பார்க்கலாம், ஹஸ்தம் எத்தனாவது நட்சத்திரம்னு பார்க்கலாம். புனர்வசுலேருந்து ஆறாவது நட்சத்திரம் உத்தர பல்குனி, ஏழாவது நட்சத்திரம் ஹஸ்தம். எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கும் பொழுது சந்திரபலம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சந்திரபலம் இருக்கா தாராபலம் இருக்கா அப்படின்னு பார்க்கறது வழக்கமே. ஜோதிஷம் தெரிஞ்சவாளுக்கு இது புரியும். அந்த தாராபலத்தில் பலவிதமான பலங்கள் இருக்குது. அதில் சாதன பலம், சாதனாபலம் அப்படிங்கிற ஒரு பலம் தன்னுடைய நட்சத்திரத்திலேருந்து ஆறாவது நட்சத்திரத்துக்கு சாதனா தாரா அப்படின்னு பெயர். அந்த நட்சத்திரத்தில் நம்ம எதை வேணால் ஆரம்பிக்கலாம். அந்த நட்சத்திர அதிபதியினுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே சாதனா தாரா தான் நமக்கு. அதனால ராமபிரான் சொல்கிறார், இங்கே புனர்வசூலேருந்து கரெக்டாக ஆறாவது நட்சத்திரத்தில் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு, நாம் இன்னைக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறார். நாளைக்கு ஹஸ்தம்னு சொன்னாரே, நாளைக்கு நிதன தாரா. நிதனம் அப்படின்னா தோல்வி நாளைக்கு ஆரம்பிக்கவே கூடாது. நிதன தாரால ஒரு விஷயம் ஆரம்பிக்கக்கூடாது, ஏழாவது நட்சத்திரத்தில் நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. ஆரம்பித்தா தோல்வியை தான் நம்ம சந்திப்போம். இன்னைக்கு ஆறாவது நட்சத்திரம்,
இன்னைக்கு நம்ம கிளம்பலாம், நான் நிச்சயமா ஜெயிக்க தான் போறேன் பார் அப்படிங்கிறார். அது சொல்லிகிட்டே இருக்கும்போது ராமபிரானுடைய வலது கண்ணும் துடிச்சுதான். ராமர் சொல்றார், என்னுடைய வலது கண்ணும் துடிக்கிறது, என்னுடைய மனோரதம் ரொம்ப சீக்கிரம் பூர்த்தியாக போறதோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி கிளம்புறார். கிளம்பி ஜோரா அந்த படையை அணிவகுத்து போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்துல இளைய பெருமாள் லக்ஷ்மணன் ராமபிரானை பார்த்து சொல்றார், அனுத்வாம் பார்கவோ கதா, ராமா உனக்கு நிச்சயமா ஜெயம் ஏற்பட போறது. எப்படி? நிமித்தங்கள்னா சொல்றார், பூமியில நடக்கக்கூடிய நிமித்தங்கள்னா சொல்றார். பூமியில நடக்கக்கூடிய நிமித்தங்கள் சொல்லிட்டும் அப்புறம் திவ்ய நிமித்தங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ சொல்றார், ராமா உன்னை வந்து சுக்கிரன் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கார், அதனால உனக்கு ஜெயம் அப்படிங்கிறார். இப்போ சுக்கிரன் பின்தொடர்ந்து வரார் அப்படின்னு சொல்றாருனா அன்னி இருக்கக்கூடிய கோச்சாரத்தை சொல்றார் லக்ஷ்மணன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம அன்றைய கோச்சாரம் நமக்கு இப்போ என்ன தெரியும், எந்த மாசம் என்ன நட்சத்திரம் ஓடின்றது, இவரை வந்து பின்னாடி சுக்கிரன் தொடர்றார் அப்படின்னு புரியறதோனும், இதெல்லாம் கொண்டு இதோட கூட ராமர் என்னைக்கு அவதாரம் பண்ணார், இன்னைக்கு எவ்வளோ வருஷங்கள் போயிருக்கு, ராமர் அவதாரம் பண்ணி 38 திருநக்ஷத்திரங்கள் அதாவது 38 வருஷங்கள் ஆயிருக்கு. அப்போ அவர் அவதாரம் பண்ணும்பொழுது எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தது, அந்த கிரகங்களுடைய கதியை கொண்டு 38 வருஷங்கள் கழித்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கும் அப்படின்னு நம்ம அமைச்சு பார்த்தோம்னா இங்கே லக்ஷ்மணன் சொல்கிறதோட துல்லியமாக வருது. எந்த கிரகங்கள் எங்கே இருந்தது அன்னைக்கு கோச்சாரத்தில், எதனால லக்ஷ்மணர் சொன்னார் அப்படின்னு உரையாசிரியர்களும் விஸ்தாரமாக இதற்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கான். சூரியன் அன்னைக்கு மீனத்தில் இருந்து தான், புதன் மேஷத்தில் இருக்கார், சுக்கிரனும் மேஷத்துலேயே இருக்கார், மிதுனத்தில் ராகு இருக்கார், அவர் அதிச்சாரமாக மிதுனத்துக்கு போயிருக்காராம், குரு சிம்மத்தில் இருக்கார், ஏற்கனவே சொன்னோம் உத்தர பல்குனி நட்சத்திரம் ஓடின்னு இருக்கு, அதனால சந்திரன் கண்ணியில் இருக்கார், பௌர்ணமி யோனம், அதனால ரெண்டு பேரும் 7 ராசி கடந்து தான் இருப்பா. மீனத்தில் சூரியன் இருக்கார், அதே மாதிரி கண்ணியில் சந்திரன் இருக்கார். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியம், விருச்சிகத்தில் அங்காரகன் செவ்வாய் இருக்காராம், தனுசில் சனியும் கேத்துவும் சேர்ந்து இருக்கா. அப்போது எப்போ கேத்து வந்து தனுசில் இருக்காரோ அதே மாதிரி மிதுனத்தில் ராகு இருப்பார். இதுதான் அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சாரம். கோச்சாரத்தை பார்க்கும்பொழுது பொதுவாக நாம் நட்சத்திரத்திலேருந்து தான் கணக்கிட்டுன்னு பார்ப்போம். இங்கே ராமபிரானுக்கு கடக லக்னம் கடக ராசி ரெண்டுமே ஒன்றாக போயிடுது. கடகத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சொல்லியிருக்கக்கூடிய கோச்சாரம் எல்லாமே ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்கு. இவர் இப்போ கிளம்புறதும் யுத்தத்துக்காக, அதனால முக்கியமான ஒரு கிரகம் என்ன கிரகம், அது செவ்வாய். அதுதான் இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு யோக காரகனும் கூட. அந்த செவ்வாய் அங்காரக்கன் கரெக்டாக விருச்சிகத்தில் அவருடைய ஸ்வஸ்தானத்தில் இருக்கார். அஞ்சில் அஞ்சு புடையவர், அஞ்சிலேயே ஸ்வஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரொம்ப பலம் ராமபிரானுக்கு அந்த ஒரு கோச்சாரம் அளிக்கிறது. சரி, இவருக்கு பலம், இவர் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லணும்னா எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய கட்சியும் தோக்கணமே. எந்த ஒரு கோச்சாரம் நமக்கு சாதகமாக இருக்கோ அந்த கோச்சாரம் எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய எழுத்த பட்சத்துக்கு பாதகமாக இருக்கணுமே அப்படின்னா அதற்கும் உரையாசிரியர்கள் எப்படின்னு நிரூபணம் பண்ணுறான். ராட்சசர்களுக்கு கேத்து தான் நட்சத்திரம், அதனால நம்ம தனுசுலேருந்து தான் பார்க்கணும். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கோ. முக்கியம் என்னன்னா கேத்துன்னு சொல்லிட்டா மூலம், ராட்சசர்களுக்கு மூலம் தான் நட்சத்திரம். மூலங்கிறது தனுசு ராசியில் இருக்குது, அதனால தனுசை கொண்டு தான் மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் எது எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா தனுசு ராசியிலேயே சனி இருக்கார், சனீஸ்வரன் இருக்கார், அங்கேயே கேத்துவும் இருக்கார், 7 ராகுவும் இருக்கார். இது ரொம்ப பாதகமான ஒரு சூழ்நிலை. போராததுக்கு அங்கே ராமருக்கு எப்படி 5 ஸ்வஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரோ, இவாளுக்கும் யுத்தத்துக்கு தானே போறா ராட்சசர்களும், அப்போ இவாளுக்கும் செவ்வாய் தானே ரொம்ப முக்கியமான கிரகமாக இருக்கணும். அவரோ 12 போயிடுறார், தனுஷுக்கு 12 தான விருச்சிகம். அதனால கோச்சார பலனை கொண்டு பார்க்கும்பொழுதும் லக்ஷ்மணன் சொல்றார் உனக்கு தான் ஜெயம் அப்படின்னு. இன்னும் விசேஷமாக லக்ஷ்மணன் சொல்றார்,
இந்த இக்ஷ்வாகு வம்சத்துக்கு நம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிறது, நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிறது விசாகம் தான், ராசின்னு எடுத்துக்கிறது விருச்சிகம் தான். விருச்சிகத்தை நம்ம ராசி அப்படின்னு எடுத்துட்டு இப்போ சொல்லிக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சாதகமாக இருக்கு. காரணம் என்னன்னா, போர்தி யுத்தத்துக்கு ராசியிலேயே, அதாவது விருச்சிகத்திலேயே செவ்வாய் இருக்கார் அப்படிங்கிறதுனால நமக்கு நிச்சயமாக ஜெயம் ஏற்பட போகுதுண்ணா அப்படின்னு லக்ஷ்மணர் ராமபிரானை பார்த்து சொல்கிறார். இது மாதிரி எண்ணற்ற ஜோதிஷ பொக்கிஷங்கள் நம்மளுக்கு ராமாயணத்தில் கிடைக்கிறது. நிமித்தத்தை பற்றி நாம் பார்த்தோம், முகூர்த்தத்தை பற்றி பார்த்தோம், ஜாதகத்தை பற்றி பார்த்தோம். அப்போ இருக்கக்கூடிய பிரஷ்னங்கிறது என்ன? அப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தை கொண்டு நம்ம பலன் சொல்லறது தானே. அது மாதிரி கோச்சாரத்தை கொண்டு பலன் சொல்லறது இப்போ இந்த இடத்துல பார்த்துறோம். அதாவது நம்ம பிறந்த ஜாதகத்தை கொண்டு, தசரதர் விஷயத்திலையுமே பார்த்தோம், அவருடைய பிறந்த ஜாதகத்தை கொண்டு அதோட கூட கோச்சாரத்தை இணைந்து பலன் சொல்லி அந்த பலன் எப்படி அதே மாதிரியே ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். இவ்வளவு ஒரு ஜோதிஷ ஞானம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. இத்தனைக்கும் வால்மீகி இதை ஒரு ஜோதிட நூலாக, ஜோதிஷத்துக்காகனு இந்த ஒரு கதையை அமைக்கலை. பிரசங்காத்தா ஜோதிஷத்தை பற்றி சொல்லிட்டு போகும்பொழுதே இவ்வளவு எண்ணற்ற பொக்கிஷங்கள் நம்மளுக்கு இந்த ஒப்பற்ற இந்த ராம கதையில கிடைக்கிறது. ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம, சத்குருநாத மகாராஜிக்கு ஜெய்.